எனக்கு யூடியூப் அந்த ஏஎல்பி இதை பத்தி நான் பார்த்தேன். பார்த்தோன்னே எனக்குள்ள ஒரு இது உருவாயிட்டோன்னா லக்னத்தை வச்சு கணிச்சிருவாங்க, ஆனா இதுதான் ஃபியூச்சர் அப்படின்ட்டுவாங்க. ஆனா ஐயாவோட இதை பாக்குறப்ப லக்னம் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் நவருது, அதுல மாறுதல் உண்டு அப்படிங்கறத எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது என்னடா இது, லக்னம் வந்து 10 வருஷத்துக்கு மாறுறப்ப அதோடைய ஃபியூச்சரோட இது வந்து கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னுடைய ஜாதகத்துலலாம் பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக என்னுடைய மாற்றங்கள் எல்லாமே ஏற்பட்டது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு பஞ்சாங்கம், கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரம், காரகத்துவம், ஆதிபத்தியம், கர்மா பற்றி சொல்லி ஒவ்வொரு கிளாஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டராக கரெக்டாக சொல்லி ஒவ்வொருத்தவங்களும் கிளாஸ் எடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சந்தோஷமாகவும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற திறமையாக இருந்தது. ஐயா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலமரம் மாதிரி ஐயாவுடைய விருதுகள்லாம் சாந்தகுமார் சார், உமா வெங்கட் மேடம், சாந்தி தேவி மேடம், அப்புறம் நீங்க சம்பத் ஐயா எல்லாருமே வந்து அவங்களுடைய வழி வந்தவர்கள் தான். அவங்களுடைய உங்களுடைய இது பிரகாரம் நாங்க வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயாவையும் உங்களுடைய குருமார்களுக்கும் யாரையுமே மறக்க முடியாது ஐயா. அந்த அளவுக்கு நாங்க வந்து நல்ல ஓரளவுக்கு தெளிவா நீங்க வெளியே வந்திருக்கோம்னா அதுக்கு நீங்க தான் ஐயா காரணம். ரொம்ப நன்றி ஐயா. ஐயா இந்த 5 கோல்டன் ரூல் பிரகாரம் ஐயா இதை நம்ம நல்லா கத்துக்கா டீனே பண்ணி நல்ல ஒரு ஒரு நம்ம கணிச்சு சொல்லலாம் ஐயா. அவங்க போய் பாக்குறப்ப ஐயா எனக்கு வந்து இந்த மாதிரி ஜோதிடம் வருமா அப்படின்னு பாருங்க ஐயா, என்னுடைய ஜாதகத்துல நல்லா வருவியா, நீ நல்லா வருவியா, நல்லா என்கரேஜ் பண்ணாரு, நல்லா வருவியா, அருமையா வருவியா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாரு, அவருடைய பிளெஸிங் வாங்கினேன். அதே மாதிரி என்னுடைய ஒய்ஃபுடைய ஜாதகத்தையும் பார்த்து அவங்க கிளாஸ் எடுத்தாங்க. கிளாஸ் எடுத்து ப்ரொஃபஸரம்மா நீ ரொம்ப அருமையா வருவம்மா, நல்ல டேலண்ட் இருக்கு, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றாருங்க ஐயா. அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அது தான் கத்த கல்வியை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணி கொண்டு வர்றது பெரிய விஷயம் அது. அதாவது குருவோட ஸ்லோகம் ஒன்று இருக்கியா, கல்லானின் புடையை மாந்து நான் மறையாக முதற கட்ட கல்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாய்க்கு இருந்த பூரணமாய் மறைக்கப்பாளா எல்லாமும் வல்லனமாய் இருந்தபடி சொல்லி காட்டி இது மறைவாமல் சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்கியா. அந்த ஸ்லோகம் வந்து ஒரு குரு வந்து தன்னுடைய எல்லா விதமான பயிற்சியும் ஒரு சிஷ்யனுக்கு கத்துக்கொடுக்கிறது ரொம்ப அபூர்வம் ஐயா. எந்த ஒரு குருவா இருந்தாலும் ஒரே ஒரு கலைய தன் மக்கள் வச்சுப்பாங்க, வச்சுட்டு மற்றதான் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் இந்த குரு வந்து எப்படின்னா எல்லாத்தையும் ஹார்ட் ஓப்பனாக எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்லி கொடுத்துறாரு ஐயா, ரொம்ப ஆச்சரியம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தான் கட்டக்கிளி தனக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு படி கூட ஒரு படி தன்கிட்ட வச்சுட்டு அப்படியே பக்கத்தில் சொல்லி கொடுத்துருவாங்க. இப்பட்ட எப்படின்னா எதுவுமே தனக்கு கிடையாது, எல்லாம் உங்களுக்கு தான் ஐயா, எல்லாம் வச்சுக்கீங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான் வந்து எந்த ஒரு குருமார்களும் டக்கு அந்த இதை ரீச் பண்ணிட முடியாது ஐயா. அதே மாதிரி நாங்கள் அடுத்த தடவை நாங்கள் போன எல்லா வாரம் நாங்கள் போய் ஐயா பார்த்தோம். பார்த்தோன்னா பழமெல்லாம் வாங்கிட்டு போனோம். எதுக்குயா இதெல்லாம் வாங்கிட்டு வர ரோசம்மா, எதுக்குமா இதெல்லாம் வாங்கிட்டு வர, இல்லைங்க ஒரு குருவை பார்க்கணும்னா ஒரு இந்த மாதிரி ஒரு பழம் ஏதாவது பொண்ணு கொடுத்து குருட்டு ஆசீர்வாதம் வாங்கினோங்கிறது தான் இது தப்பா எடுத்துக்கீங்க சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா பழத்தையும் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே வராது. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தானும் ஒரு சிஷ்யம் மாதிரி எல்லாரோடய நானும் இதை ஏழு கத்துக்கிறேங்கிற மாதிரி அவர் ஒரு குரு வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்த இதை கூட மறந்து தானும் ஒரு ஏழு ஸ்டூடெண்ட் மாதிரி சாதாரணமா கீழே உட்கார்ந்துருக்காரு ஐயா, ரொம்ப ஆச்சரியம். அது மாதிரி அந்த மாதிரி குரு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம் ஐயா. அது வரையும் வந்தவர்கள்லாம் நீங்கெல்லாம் வந்து உங்களுடைய இதை நாங்கள் கத்துக்கிட்டு அந்த உமாதேவி மேடம்லாம் வந்து கிளாஸ் எடுத்தாங்கன்னா 4:30 கிளாஸ் எடுத்தாச்சுங்க, அந்த எங்க தூக்கம் கூட கலைஞ்சிரும். எனக்கு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணது உமா வெங்கட் மேடம், அவங்கெல்லாம்
என்ன சார் எப்ப டவுட் கேட்டாலும் உடனே வந்து இருங்க சார், ஒண்ணும் இல்லை சார், நான் சொல்லிக்கிறேன் சார், நீங்க பலப்படாங்க சார். அதே மாதிரி உங்க கிளாஸ் எல்லாம் நான் யூடியூப்ல அட்டன் பண்ணியிருக்கேன் சார், அட்வான்ஸ் சொல்லி ஒன்று போடுவீங்க, அந்த மேஷத்தோட இது வந்து செவ்வா, இது இவரோட வீடு வந்து அதிபதி இப்படி ஞாபகம் வச்சுங்க, அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நீங்க அடுத்த கிளாஸ்னா பேசிக்கே கிளாஸ் போறப்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அட்டன் பண்றது, அப்படிலாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பீஸ், ரொம்ப ஈஸியா நான் அடுத்த கிளாஸ்க்கு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுயா. இதெல்லாம் எனக்கு கிடைச்ச பெரிய வாய்ப்பு ஐயா.